வணக்கம் நேர்களே, 5 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு, இன்று இரவுக்குள் முடிவுகள் அறிவிப்பு. பைனான்சியர் அன்புச்சொழியன் உள்ளிட்ட திரைத்துறையினரிடம் கணக்கில் வராத 200 கோடி ரூபாய் வருவாய் கண்டறியப்பட்டது. சோதனையில் 29 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல் என்றும் வருமான வரித்துறை தகவல். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொள்ளிடம் ஆற்றில் 2 லட்சம் கன அடி நீர் வரத்தால் துண்டிக்கப்பட்ட கிராமங்கள், படகுகள் மூலம் மீட்கப்படும் பொதுமக்கள். இவங்க சமையல் அறையிலேயே கிளவுட் கிச்சன் பிசினஸ் ரன் பண்றாங்க. தினமும் 4-5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பாக்குறாங்க. மாசத்துக்கு 1-1.5 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நிவாரண உதவி வழங்குவதில் ஏற்பட்ட குளறுபடிகளால் மக்கள் அதிருப்தி என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. வெள்ளப்பணிகளில் அமைச்சர்கள் மெத்தனம் காட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. குளித்தலை அருகே 100 ஆண்டுகள் பழமையான மரம் சாய்ந்து விபத்து. துக்க நிகழ்ச்சிக்கு வந்த 15 பேர் காயம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யானை பார்வதியின் துதிக்கையில் ரத்தம் கொட்டியதால் பக்தர்கள் அதிர்ச்சி. பாகன் அடித்ததால் காயமா என விசாரணை. உச்சநீதிமன்ற கிளையை தமிழகத்தில் அமைக்க வேண்டும். மனித உரிமை ஆணைய வெள்ளி விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். ஆர் நல்ல கண்ணுவுக்கு தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது அறிவிப்பு. சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது முதலமைச்சர் வழங்க உள்ளார். போச்சம்பள்ளியில் கிலோ 5 ரூபாய்க்கு கூட தக்காளி விலை போகாததால் விவசாயிகள் விரக்தி. மீனுக்காவது இரையாகட்டும் என ஏரிகளில் விளைச்சலை கொட்டும் பரிதாபம். கொரோனா தடுப்பூசி போடும் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுரை. சீன உளவு கப்பல் வருகையை ஒத்திவைக்க இலங்கை கோரிக்கை. இந்தியா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முடிவு.